ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த SBI கிளர்க் 2022க்கான ஓவரால் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கைஸ். ஓகேங்களா? இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் மாதிரியே தான் கைஸ். இந்த வீக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் எல்லா ஸ்லாட்ஸ்லையுமே இருந்திருக்கு. தேர்ட் ஸ்லாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குவான்ஸ் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக பசங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரீசனிங்லயுமே வந்து சில பசில்ஸ் இடத்துல கொஞ்சம் டைம் கன்சியூம் அதிகமா ஆன மாதிரி ஃபீல் பண்ணிருந்தாங்க. ரிமைனிங் எல்லா ஸ்லாட்ஸுமே ஓரளவுக்கு, நான் இன்னைக்கு ஃபார்ச்சூன் டவர்ஸ் கோயிலம் பார்க்கறதுக்கு வந்து 12:30 ஸ்லாட் முடிஞ்சோடனே நான் போயிருந்தேன். அங்க போயிருக்கும் போது முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 80+ மேல அவ்வளோ பேர் நிறைய ஈஸியா, மேம் நான் 100% அக்யூரசியோட போட்டிருக்கேன், 75+ மேல நிறைய அக்யூரசியோட போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. அது எல்லாமே நிஜமாவே பாத்தீங்க அப்படின்னா, உண்மையே சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் நார்த் இந்தியாவில் தாங்க இது நடந்துட்டு இருந்துச்சு. நார்த் இந்தியாவில் தான் இந்த 80+ அப்படிங்கிறது ஈஸியாக எடுப்பாங்க, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆக நீங்களும் அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க கைஸ். ஓகேங்களா? அதனால தான் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அது சாத்தியமாகுது. அது நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். அண்ட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? டெஃபினட்டாக நீங்கள் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறதுனால தான் அது முடியுது. ஸோ நிஜமாவே ஐம் ரியலி வெரி ஹாப்பி டு ஹியர். அதுவும் நேரில் போய் அதெல்லாமே கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பேட்டர்ன் எதுவும் யூஷுவல் SBI கிளர்க் பேட்டர்ன் தாங்க இது, எதுவுமே மாறல. யூஷுவலாக மேக்ஸ் ஆட்டிடியூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன், கேஸ்லெட், அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், குவாட்ராட்டிக் இக்குவேஷன், அப்ளிகேஷன் ஆர் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ், இதே பேட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் அதர் ஒன் ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலாஜிசம், கோடட் இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன் லிட்டரலேஷன், பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கோடிங் டி கோடிங், ஆல்பா நியூமரிக் சீரீஸ் அண்ட் மிசலேனியஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பேர் ஈஸியாக நல்லா 35 எடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்தது. அண்ட் தென் இங்கிலீஷ்மே மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து இட்ஸ் ஓரளவுக்கு கைண்ட் ஆஃப் ஈஸி. சில பேர் வந்துட்டு ஆர்சி கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃபராக ஃபீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி அதுவும் யூஷுவல் பேட்டர்ன் தாங்க இஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், எரர் ஸ்பாட்டிங், ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட், வேர்ட் ஸ்வாப், இது சேம் பேட்டர்ன் தான் இப்போவும் வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு. ஸோ தெர் இஸ் நோ பேட்டர்ன் சேஞ்ச் அப்படின்னு எதுவும் இல்லை. பட் ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ராக்டிஸ்னால ஈஸியாக எல்லாராலையுங்கிறத விட நிறைய யாரெல்லாம் அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் முக்கால்வாசி பேருக்கு ஈஸியாக 75+ அட்டம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானதாக இருந்துச்சு கைஸ். ஓகே, ஸோ எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் நான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் மேம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நிறைய லைக் என்ன சொல்கிறது 80+ அட்டம்ஸ் கொடுத்துருக்கிறதுனால வாட் ஐ வுட் சஜஸ்ட் அதாவது 60+ மேலே எடுத்திருந்தீங்க, அட்டன் பண்ணியிருக்கீங்க 100% அக்யூரசினாலே ப்ளீஸ் நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட் தெர் ஆர் மோர் பாசிபிலிட்டிஸ், ஒரு 68+க்கு மேலே எடுத்தவங்களுக்கு தெர் ஆர் மோர் பாசிபிலிட்டிஸ் டு கிளியர் கைஸ். ஓகேங்களா? 68+ குட் அட்டம்ஸ் நான் சொல்கிறேன், 100% அக்யூரசியோட 68+ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே தெர் ஆர் மோர் சான்சஸ் ஃபார் யூ டு கெட் டு கிளியர் ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா கைஸ்? இதுதான் மெயினாக சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். பட் ப்ளீஸ் 60+ எடுத்திருந்தாலே ப்ளீஸ் ப்ரிப்பேர். ஏன்னா தெர் ஆர் தெர் மேபி சான்சஸ், ஏன்னா நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்கோங்க, ஏதாவது நிறைய தப்பாக போயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் 60% அக்யூரசி எடுத்தவங்களுக்கு கூட ப்ரிஃபரன்ஸ் வரலாம். ஸோ ப்ளீஸ் நீங்களும் 60+ எடுத்திருந்தாலே ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஃபார் மீன்ஸ், பட் மோர் பாசிபிலிட்டிஸ் ஃபார் 68+ அட்டம்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். பட் ஓவராலாக நமக்கு SBI கிளர்க்கான கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா டேஸும் நமக்கு முடிஞ்சாதான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் ஃபார் த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் கைஸ். ஓகேங்களா? அண்ட் அதை தாண்டி யூஷுவலாக எல்லாருமே என்ன மேம் 70க்கு மேலே 80க்கு மேலே படினாலும் 50க்கு மேலே எடுக்க முடியலன்னு கூட நிறைய பேர் சொல்கிறீங்க. அது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரெஷர்ஸோட நிறைய பேர் சொல்கிறது 50க்கு மேலே அட்டன் பண்ண முடியலையே அப்படிங்கிறீங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னா ப்ராக்டிஸ் மட்டும்தாங்க. இது என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்லேயே சொல்கிறது ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 30% தான் ஹெல்ப் பண்ணும். 70% உங்களோட மார்க்ஸை பூஸ்ட் பண்ண போகிற ஒரே விஷயம் ப்ராக்டிஸ் மட்டும்தான். பட் அது சொல்லும் போது புரியாது. பட் இப்போ ரியல் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறி இருக்கும் கைஸ். அது எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. அது ஒரு நெகட்டிவ் இதை எடுத்துக்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை வெறியா எடுத்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு சாத்தியமானதா மாறும் கைஸ். ஓகேங்களா? இதுதான் நான் மெயினா 50 கீழே அட்டன் பண்ணிருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்லணும் நினைச்சேன். எல்லாருமே சொல்றாங்க ஈஸியா இருந்துச்சு மேம், ஆனா எனக்கு டைம் பத்தல அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணனா ஒரு மேக்ஸிமம்
எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 30% தான் ஹெல்ப் பண்ணும். வெறும் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ப்ராக்டிஸே பண்ணலைன்னா உங்களுக்கு 30-40 ரேஞ்சில் தான் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக வராது கைஸ். இவ்வளோ தான் மெயினாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். பட் ப்ளீஸ் டேக் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிங்க. நெக்ஸ்ட் இந்த இயர்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ இருக்கு, இன்னும் ஐபிபிஎஸ் எஸ்ஓ இருக்கு, நெக்ஸ்ட் ரெப்கோ பேங்க்கான எக்ஸாம்ஸ் இருக்கு, இதெல்லாமே இருக்கு, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மொபைல் ஆப்ல கூட ரெப்கோ பேங்க் மாக் டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணிருக்கோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. மொபைல் ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். இதை தாண்டி இன்னைக்கு நான் கோயிலம்பாக்கம் ஃபார்ச்சூன் டவர்ஸ்க்கு 12th ஸ்லாட்ல போயிருந்தேன்னு சொல்லல, அந்த டைம்ல நடந்த சில இன்ட்ரெஸ்டிங் ஸ்டப்ஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்றேன். நான் மைக் எல்லாம் எடுத்துட்டு போகல கைஸ், அதனால நான் நிறைய ரிவ்யூஸ் வந்து நான் ரெக்கார்ட் வீடியோ ரெக்கார்டிங்கா பண்ணாம நான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் என்னால கேட்க முடிஞ்சது. தவிர நான் மைக் இல்லாதனால ப்ராப்பரா என்னால லைக் என்ன சொல்றது கைஸ், ஏதாவது ஒரு ஒரு ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட எடுத்தது மட்டும்தான் நான் அந்த வீடியோல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஹாவ் அ கிளான்ஸ் கைஸ். அண்ட் தென் ஜாக்சன் சார் இன்னைக்கு நான் மீட் பண்ணேன். ஜாக்சன் சாரும் ஃபார்ச்சூன் டவர்ஸ்ல இருந்தாங்க, ஜாக்சன் சாரையும் மீட் பண்ணேன். எல்லாமே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், தோஸ் ஹூ ஆர் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்ட் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க கைஸ். ஓகேங்களா, உங்களால கண்டிப்பா முடியும். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். மேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.